ஹெடிங் பாருங்க, ஃபயர் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு. ஃபயர் ஃபெர்டிலைசர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள்னு பேர், உயிரி உரங்கள். அப்போ ஃபயர் ஃபெர்டிலைசர் ஆர் டிஃபைன்ட் அஸ், அப்போ ஃபயர் ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ ஃபயர் ஃபெர்டிலைசர் ஆர் டிஃபைன்ட் அஸ் ப்ரிப்ரேஷன் கண்டெய்னிங் லிவிங் செல்ஸ், கண்டெய்னிங் லிவிங் செல்ஸ் ஆர் லேட்டன்ட் செல்ஸ். லிவிங் செல்ஸ்னா உயிருள்ள செல், ஆர் லேட்டன்ட் செல்ஸ்னா மறை உயிரி செல், மறைவாக இருக்கக்கூடிய உயிர் செல். லிவிங் செல் ஆர் லேட்டன்ட் செல்ஸ் ஆஃப் எபிசியன்ட் ஸ்ட்ரெயின், எபிசியன்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் ஹெல்ப் கிராப் பிளான்ஸ் அப்டேக் நியூட்ரியன்ஸ் ஃபார் தியர் இன்ட்ராக்ஷன் இன் த ரைசோஃபோர்ஸ் வென் அப்ளைடு த்ரூ சீட் ஆர் சாயில். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயோ ஃபெர்டிலைசர்னா உயிரும் சொல்லியாச்சு. இப்போ பயோ ஃபெர்டிலைசர் என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு நுண்ணுயிர் இருக்குது பாருங்க, நுண்ணுயிர்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் இருக்கும், அந்த நுண்ணுயிர் இருக்கு, அந்த நுண்ணுயிர் வந்து அந்த நுண்ணுயிர் செல்கள் இருந்து செல்கள் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய உறவம் தான் அப்படி சொல்லிக்கலாம். உயிரி உரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நுண்ணுயிர் இருக்குது, நுண்ணுயிர்ந்து இருக்கக்கூடிய, ஆமாம் நுண்ணுயிர் இருக்குன்னா அந்த நுண்ணுயிர்ந்து இருக்கக்கூடிய இல்லை நுண்ணுயிர் அப்படி சொல்லுவோம்னா, அந்த நுண்ணுயிரை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய உரம் அப்படி சொல்லலாம். மைக்ரோ ஆர்கானிசத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட உரம் தான் இந்த பயோ ஃபெர்டிலைசர். அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லியாச்சுன்னா நிறைய இருக்குது, அது பாக்டீரியாவில் இருக்குது, ஃபங்கையில் இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது. அப்படி கூட இந்த நுண்ணுயிர்னா அதை வச்சு வேளாண்மைக்கு தேவையான உரங்களை உருவாக்குறாங்க. அவனுடைய செல் இறந்த செலாக இருந்தாலும் சரி, உயிருள்ள செலாக இருந்தாலும் சரி, அது மூலமாக உருவாக்குறாங்க. அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன்னா வினையாற்றல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வினை உயிர்கள் வினையாற்றல் மூலமாக வேறு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து புறம் அப்படியே பயிர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பயிர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த பயிர் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ பாருங்கள், பயோ ஃபெர்டிலைசர் ஆர் டிஃபைன் அஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கண்டெய்னிங் லிவிங் செல்ஸ் ஆர் லேட்டன்ட் செல்ஸ். லிவிங் செல்னா உயிருள்ள செல், ஆர் லேட்டன்ட் செல்னா மறைவு செல். எபிஷியன்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசத்தின் உயிருள்ள செல்லோ அல்ல மறைவு செல்லை வைத்து கொண்டு இந்த உரத்தை உருவாக்குறாங்க, எதை பயன்படுத்தி உருவாக்குறாங்க. அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிரா பாருங்கள், அதை வந்து ஹெல்ப் கிராப் பிளான்ஸ் அப்டேக் நியூட்ரியன்ஸ்னா, ஒரு கிராப் பிளான்ஸ்னா பயிர் தாவரங்கள் எப்படி அப்டேக் நியூட்ரியன்ஸ் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரங்கள் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் உருவாக்கப்பட்ட ஃபைபர்லெஸ் உரங்கள் வந்து வேறு மண்டலம், ஒரு தாவரத்தின் வேறு மண்டலத்தில் போய் இருக்கு. வேறு மண்டலத்தில் இருக்கும் பொழுது ஈஸியாக ஒரு பயிர் தாவரம் வந்து தனக்கு தேவையான அனைத்து நியூட்ரியன்ஸும் வேர்லேருந்து எடுத்துக்கிறோம், வேர்லேருந்து எடுத்துக்கொள்ள உதவுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பயோ ஃபெர்டிலைசர் குட் ஃபி ஆல்சோ கால்ட் அஸ் மைக்ரோஃபியல் கல்ச்சர்ஸ், மைக்ரோஃபியல் கல்ச்சர்ஸ். இதை வந்து மைக்ரோஃபியல் கல்ச்சர்ஸ் சொல்லியாச்சுன்னா, இந்த முன்னுயிர் உறவு வருங்க, இதுக்கு வேறு பேரில் இருக்குது. என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, பயோ இன்னாக்குலேட்னா உயிரி உட்புகுத்தியும் அதாவது என்ன சொல்லணும், பயோ ஃபெர்டிலைசருக்கு வேறு பேர் இருக்குது. அந்த பேர் ஃபஸ்ட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர் வளர்ப்புன்னு சொல்ல என்று அழைக்கலாம். பயோ ஃபெர்டிலைசரை இப்படியும் அழைக்கலாம், நுண்ணுயிரி வளர்ப்புறம் சொல்லலாம். இல்லைன்னா பயோ இன்னாக்குலன்ஸ்னா உயிரி உட்புகுத்தின்னு அழைக்கலாம். இன்னொன்று வந்து பாக்டீரியல் இன்னாக்குலன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பாக்டீரியா உட்புகுத்தி உரங்கள் என்ன சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்கவேன், பயோ ஃபெர்டிலைசர்ஸ்ன்றது ஆர் பயோ ஃபெர்டிலைசர் அழைக்கலாம். அப்போ இந்த பயோ ஃபெர்டிலைசருக்கு நாலு பேர் இருக்குது, மைக்ரோஃபியல் கல்ச்சர்ஸ், பயோ இன்னாக்குலன்ஸ், பாக்டீரியல் இன்னாக்குலன்ஸ் ஆர் பயோ ஃபெர்டிலைசர். அப்போ பயோ ஃபெர்டிலைசர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களை வச்சு உருவாக்கப்பட்ட உரம் தான் இது. இந்த நுண்ணுயிர்கள் வந்து வேறு மண்டலத்தில் போய் தேங்கி இருக்கும் பொழுது ஈஸியாக, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தாவரம் பாருங்க, இந்த தாவரத்தில் வந்து இங்கே வேறு இருக்குது. இந்த ஃபயர் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணோம்னா, அந்த ஃபயர் ஃபெர்டிலைசர் வந்து இந்த வேரை தங்கிக்கிறோம், வேரை சுற்றி நின்றுக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது ஈஸியாக இந்த தாவரத்துடைய தண்டு இலைகள்லாம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக இருந்து ஊட்டச்சத்துக்களை எடுக்க பயன்படுது. அப்போ ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து எடுப்பதற்கு இந்த ஃபயர் ஃபெர்டிலைசர் உதவியாகுதுன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுவே
they are efficient in fixing nitrogen. இந்த பயோஃபெரஸ் என்ன செய்யறாங்க எஃபிஷியன்ட் பாத்தினா நைட்ரஜனை நிலைநிறுத்த இதுதான் உதவுன்னு சொல்றாங்க. நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்த உதவுது. அதே நேரத்தில் சாலிஃபிக்ஸிங் பாஸ்பேட் பாஸ்பேட்டை கரைய வைக்கிறதுக்கு இதுதான் உதவுது. அண்டு டிகம்போசிங் செல்லுலோஸ் செல்லுலோஸை சிதைப்பதற்கு. அப்போ பயோஃபெரஸ் என்னென்ன வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை நிலைநிறுத்த உதவுது, பாஸ்பேட்டை கரைக்க உதவுது, அதே மாதிரி செல்லுலோஸை சிதைக்க உதவுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் டிசைனடு டு இம்ப்ரூவ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. இது இருந்துச்சுன்னா பயோஃபெரஸ் யூஸ் பண்ணுவாங்க, சாயில் ஃபெர்டிலிட்டி நல்லாயிருக்கும், பிளான்டோடைய க்ரோத் நல்லாயிருக்கும், அண்டு ஆல்சோ த நம்பர் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ எல்லா ஆக்டிவிட்டிக்கும் இது வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குன்றாங்க. மைக்ரோ ஆர்கானிக் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். தே ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆர்கானிக் அக்ரோ இன்புட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபரில் யூஸ் பண்ணால் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாகும், நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாகும். அதே நேரத்தில் கெமிக்கல் உரத்துல இருக்கக்கூடிய ஈல்டை விட இந்த உரத்தை யூஸ் பண்ணால், உயிரி உரத்தை யூஸ் பண்ணால் அதிகமான ஈல்டு கிடைக்கும். கெமிக்கல் உரத்தை விட அதிகம் ஈல்டு கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து லோ காஸ்ட், லோ காஸ்ட் வந்து செலவு குறைவாக இருக்குன்றாங்க, செலவு குறைவாக இருக்கும். அடுத்து கேட்டிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கலர் இருக்குது, குரூப்ஸ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பயோ ஃபெர்டிலைசர், இது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய உயிரினங்கள் எதுன்னு பார்ப்போம். ஃப்ரீ லிவிங், ஃப்ரீ லிவிங்னா அஸ்டோஃபேக்டர், கிளாஸ்ட்ரிடியம், அனாஃபினா, நாஸ்டாக், இவையெல்லாம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் நைட்ரஜனை அதாவது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய உயிரினங்கள், ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிக்ஸ் நுண்ணுயிர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிம்பயாட்டி, சிம்பயாட்டினா கூட்டுயிர் வாழ்க்கை வாழக்கூடியது, கூட்டுயிர் வாழ்க்கை வாழக்கூடிய அப்படின்னா ஒரு தாவரத்தோடு இணைந்து வாழக்கூடியது, ரைசோபியம், அனஃபினாசோலா, அனஃபினாசோலா ரெண்டுமே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றில் கேட்பாங்க, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அதாவது பாக்டீரியாவது கேட்பாங்க சொல்லணும். அதுக்கப்புறமே அசோசியேட் சிம்பயாட்டிக்ஸ் சொல்லக்கூடியது அசுரோஃபைலம், அசுரோஃபைலம் இது உதவுன்றாங்க. அடுத்து பாருங்கள் பி சாலிபிளின், சாலிபிள் ஃபயர் ஃபெர்டிலைசர், பி சாலிபிள்னால் பாஸ்பேட்டை கரைக்கக்கூடிய ஃபயர் ஃபெர்டிலைசர், பி என்றது பாஸ்பேட்டை குறிக்கும், சாலிபிள்னால் பாஸ்பேட்டை கரைக்கக்கூடிய ஃபயர் ஃபெர்டிலைசர். நுண்ணுயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் சப்டில்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, அதுக்கடுத்து சூரோமோனஸ் ஸ்ட்ரைட்டா, இது ரெண்டுமே பாஸ்பேட்டை கரைத்து தாவரம் கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். அதே நேரத்தில் பென்சிலியம் அண்டு அஸ்பர்ஜிலஸ் இது ஃபங்கையில் இருக்கக்கூடிய இது ஒரு எக்ஸாம்பிள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பாஸ்பேட்டை கரைச்சி தாவரம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க மைக்ரோ ஆர்கானிசம். அடுத்து பாருங்க பாஸ்பேட் மொபைலிசிங் ஃபயர் ஃபெர்டிலைசர் சொல்கிறாங்க. அதில் மொபைலிசிங்னா பாஸ்பேட்டை திரட்டி, பாஸ்பேட்டை ஒன்றாக திரட்டி தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயிரினங்கள், மண்ணுக்கக்கூடிய பாஸ்பேட்டை ஒன்றாக திரட்டி தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய உயிரினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்கோஸ்குலர் மைக்ரோரைசா, ஆர்கோஸ்குலர் மைக்ரோரைசா சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள் என்னன்னு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா குளோமஸ் சொல்லக்கூடியது. அடுத்து ஸ்குட்லோபோரா சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள் எக்டோ மைக்ரோரைசா சொன்னால் அமண்டா, அமண்டான்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள் ஃபயர் ஃபெர்டிலைசர் ஃபார் ஃபயர் ஃபெர்டிலைசர் ஃபார் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஃபயர் ஃபெர்டிலைசர் ஃபார் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது நுண்ணு ஊட்டச்சத்துக்கான உயிரி உரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கேட் அண்டு சிங்க் சொல்யூஷன்ஸ், சிலிக்கேட் அண்டு சிங்க் சொல்யூஷன்னா ரெண்டே கரையக்கூடியது பேசிலஸ், பேசிலஸ் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. அடுத்து பாருங்கள் சாரி பேசிலஸ் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. அடுத்து பாருங்கள் அடுத்து பிளான்ட் க்ரோத் ப்ரோமோட்டிங் ரைஸ், ப்ரோமோட்டிங் ரைஸோ பாக்டீரியா, பிளான்ட் க்ரோத்தை வந்து ப்ரோமோட் பண்ணுறது தூண்டக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ், சூடோமோனஸ் சொல்கிறது சூடோமோனஸ் ட்ரென்சானஸ் அதாவது சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ், ஃப்ளோரசன்ஸ் சொல்லக்கூடியது. இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் கேட்கலாம், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேட்டிங்க அடுத்து ரைசோபியம்னு என்னென்னு பார்க்கணும், என்னது ரைசோபியம். இப்போ பயோ ஃபெர்டிலைசர் கண்டெய்னிங் ரைசோபியம் பாக்டீரியா, இப்போ பயோ ஃபெர்டிலைசர்னா என்ன உயிரி உரம், அது வந்து அப்போ ரைசோபியம் பாக்டீரியாவை கொண்டு உயிரி உரத்திற்கு அதாவது ரைசோபியம், ரைசோபியம் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வச்சு ஒரு ஒரு உரம் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் ரைசோபியம் பயோ ஃபெர்டிலைசர் பேர். ரைசோபியம் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, அதை வச்சு அது ஒரு நுண்ணுயிரி, அதை வச்சு ஒரு உரம் தயாரித்தா அந்த உரத்துக்கு பேர் வந்து ரைசோபியம் பயோ ஃபெர்டிலைசர் கல்ச்சர் என்று பெயர், அதான் சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள்
அப்போ சிம்பயாட்டிக் பாக்டீரியா தேட் ரீசெட் இன்சைடு ரூட் நூடுல்ஸ். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வேர் மூன்று வருங்க, வேர் முடிச்சு வேர் மூன்றுனா வேரில் வந்து நோடுன்றாங்க, நோடுனா கணு சொல்லுவாங்க, அந்த கணு பாருங்கள், அந்த கணுவில் எந்த என்ன ரைசோபியா பாக்டீரியா தங்கியிருக்கும், இந்த பாருங்களேன் இந்த வேரில் வந்து முடிச்சு முடிச்சிருக்கும், இந்த இது முடிச்சு முடிச்சிருக்கும், இந்த முடிச்சு இப்படி முடிச்சிருக்கும், இந்த வேர் முடிச்சுகளில் வந்து இந்த ரைசோபியா பாக்டீரியா வந்து தங்கிக்கணும், ரைசோபியா பாக்டீரியா வந்து தங்கி கொள்ளணும், அதாவது இருந்துக்கிறோம். இருந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த தாவரத்துக்கு அந்த எந்த தாவரம் தங்கியிருக்கோ அந்த தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனை மண்ணில், அதாவது அட்மாஸ்பியருக்கு நைட்ரஜனை எடுத்து அதை வளிமண்டலத்தில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த தாவரத்துக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் சொல்கிறாங்க. அதான் பாருங்கள் இந்த சிம்பயாட்டிக் பாக்டீரியா, அப்போ சிம்பயாட்டிக் பாக்டீரியா சொல்லக்கூடிய அந்த ரைசோபியம் தட் இன்சைடு ரீசைடு இன்சைட் த ரூட் நூடுல்ஸ், ரூட் நூடுல்ஸ்னால் ரூட்டுக்கு உள்ளேயும் இருக்கும், ரூட்டுக்கு வெளியிலையும் தங்கியிருக்கும் அப்படின்றாங்க. ரூட் நூடுல்னால் கணுவுக்கு உள்ளே இருக்கும், கணுக்கு உள்ளே வெளியே இருக்கும், முடிச்சுகள் இருக்கும். அட்மாஸ்பியர் நைட்ரஜன் இன்ட்டு பயோ அவைலபிள் ஃப்ரம் டு த பிளான்ட்ஸ், அட்மாஸ்பியரை நிலைநிறுத்தி தாவரத்தை கொடுக்குது. இது பாருங்கள், திஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியா, இதுக்கு பேர் தான் நடந்தது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. இது சாயில் அண்டர்கோஸ் மல்டிபிளிகேஷன் பில்லியன்ஸ் அண்ட் ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பியர் நைட்ரஜன். இப்போ இந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து மண்ணில் இருந்துச்சுன்னா திடீர்னு கோடிக்கணக்கான பாக்டீரியா பெருகுமா? ஒரு ரைசோபியம் பாக்டீரியா மண்ணில் அப்படி விதைச்சி விட்டோம்னா, ரைசோபியம் பாக்டீரியாவை மண்ணில் அப்படி நம்ம தூவி விட்டோம்னா அது கொஞ்ச நாளில் கோடிக்கணக்கான பாக்டீரியாவை உருவாகி அதாவது அட்மாஸ்பியருக்கு நைட்ரஜனை வந்து மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறாங்க. இந்த ரைசோபியம் இஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டர் த பேடி ஃபீல்டு, இதை வந்து அதிக அளவில் பேடி ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க, நெல் வயலில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பயன்படுத்தணும்னா அது எவ்வளோ ஈல்டுனா 15%லேருந்து 40% ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அப்போ ரைசோபியம் ஃபேக்டரியாக யூஸ் பண்ணால், ரைஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் பார்த்தாங்கன்னா 15 to 40. இது வந்து ஒரு நாள் கேட்கலாம் ஓகேங்களா. அடுத்து அடுத்து அசோலா, அடுத்தது அசோலான்னு சொல்லக்கூடியது, அசோலான்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, அசோலா என்பது ஒரு மிதக்கக்கூடிய ஒரு பிரணி, மிதக்கும் பிரணியாக பாருங்கள். அசோலா இஸ் பாருங்கள், அசோலா இஸ் ஏ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வாட்டர் ஃபர்ம், இது ஒரு ஒரு மார்க் இருப்பாங்க, ஒரு மார்க்கில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னா அப்படியே நீரில் மிதக்கும். அதுக்கு பாருங்கள், தட் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியர் நைட்ரஜன் இன் அசோசியேஷன் வித் த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ப்ளூ க்ரீன் ஆல்கே அனபீனா அசோலா. இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இது தண்ணியில் இருந்துக்கிட்டு அந்த இப்போ அனபீனா ஆல்கா அனபீனா அசோலான்றாங்க இல்லையா, ஆமாம், அதுக்கு தேவையான நைட்ரஜன் நீலப்பசும் பாசியான நீலப்பசும் பாசின்னு சொல்லக்கூடிய அந்த அனபீனா அசோலாவுக்கு தேவையான நைட்ரஜனை அட்மாஸ்பியர்ந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த அனபீனாவுக்கு கொடுக்குறதுனால, அப்போ அனபீனாவும் இந்த அசோலாவும் சேர்ந்து வாழ்றதுனால, இப்போ புளுக்கிரின் ஆள்கிய பேர் அனபீனா, இந்த அசோலாவும் சேர்ந்து வாழ்து, அதனால் அதுக்கு பேர் அனபீனா அசோலா. அப்போ அந்த அனபீனாவுக்கு தேவையான நைட்ரஜனை இந்த அசோலா தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா. இட் இஸ் யூஸ் டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் பட் கல்டிவேஷன் அண்ட் நோன் த கேண்டிபுட் 40 to 60 கிலோ. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன, இதே இதை வந்து இந்த அசோலா வந்து நெல் வயலில் நமக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த அசோலா வந்து நெல் வயலில் யூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து நமக்கு 40 to 60 கிலோ, அதாவது ஒரு ஒரு ஹெக்டேருக்கு, ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்க, ஈல்டு கிடைக்கும்னா 40 கிலோவிலேருந்து 60 கிலோ ஈல்டு அதிகமாக கிடைக்கும் சொல்கிறாங்க. பாருங்கள் அடுத்து பாருங்கள், இந்த ஆக்ரோனோமிக் பொட்டென்சியல் ஆஃப் அசோலா, ஆக்ரோனோமிக் பொட்டென்சியல் அசோலான்றாங்க இல்லையா, இது வந்து அதிகப்படுத்தும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நெல் பயிரின் உழவு நிலங்களில் அசோலா மிக விரைவாக சிதைவடைந்து நெல் விளைச்சல், இது அக்ரோனோமிக் சொல்லியாச்சுன்னா விவசாய நிலங்களில் இந்த அசோலாவை பயன்படுத்தணுமா, இது சீக்கிரமாக அசோலா சிதைந்து பர்டிகுலர்லி இன்க்ரீஸிங் ஈல்டு ரைஸ் கிராப், அது நெல் வயலில் இந்த அசோலா யூஸ் பண்ணோம்னா அது அப்படியே டீகம்போஸ் ஆகும், ஈஸ் எனது அசோலா வந்து சீக்கிரமாக குயிக்காக டீகம்போஸ் ஆகி அந்த சாயலுக்கு வந்து அதிகமான வளத்தை கொடுக்கும், அதிகமான வளத்தை கொடுக்கும் சொல்கிறாங்க, அதிகமான வளத்தை கொடுக்கும். அடுத்து பாருங்கள், ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா, அடுத்தது ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா சொல்லக்கூடியது. அப்போ ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசான்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க மே ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா அப்படி சொல்லக்கூடிய தவறு இது பாருங்க, ஆர்பஸ்குலர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேர் பூஞ்சை சொன்னது, வேர் பூஞ்சை இது வந்து பாருங்க, இது மூடி விதை தாவரங்களின் வேர்களில் கூட்டுயிர் வளர்த்து வளர்த்து நடத்தக்கூடியது. இப்போ இந்த ஆர்பஸ்குலர் மைக்ரோவேஸ் எஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார்ம்டு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் தான் பட் இன் செட்டைன் பயோ, அதாவது பைக்கோமைசிஸ் பைக்கோமைசிஸ் ஃபங்கை முக்கியமாக ஆங்கியோஸ்பர்ம்ல, இங்கே
பைக்கோமைசிட்ஸ் பங்கிலும் சரி அங்கேயும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஆஞ்சிஸ்பெர்மில் மூடுபிடி தாவரங்கள் ரூட்டுகளில் காணப்படக்கூடியது இதுன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசால்ஃபாஸ்பேட், டிசால்ஃபாஸ்பேட்னா பாஸ்பேட்டே கிடைக்கக்கூடியது. அண்ட் அபடன்ஸ் இந்த சாயில், அபடன்ஸ் இந்த சாயில், இது வந்து பாஸ்பேட்டை வந்து கரைக்கும் திறன் உடையது தான். அதோடு மட்டும் இல்லாமல் நோயை எதிர்க்கக்கூடிய திறன் இதுக்கு அதிகமாக இருக்குது, நோயை எதிர்க்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கிடைக்கும், அடுத்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், அப்பார்ட் ஃப்ரம் இன்க்ரீஸ் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் பாஸ்பரஸ், அவைலபிள் பாஸ்பரஸ் அதாவது சாதகமற்ற அப்போ திறன் இருக்குது, சாதகமற்ற சூழ்நிலையை தாங்கும் திறனையும் நிலத்தில் நீர் இருப்பதை உறுதிப்படுத்தும். இப்போ ஒரு தாவரத்துக்கு வந்து சாதகமற்ற அதாவது தாங்க அதாவது தாங்கி இருக்கக்கூடிய நிலையை கொடுக்குன்றாங்க. அதாவது தாங்கு திறன், சாதகமற்ற சூழ்நிலை கூட தாங்கு திறனை கொடுக்குது, அதே மாதிரி நீர் இருக்கிறதை காட்டி கொடுக்கும், அதாவது இருப்பதை உறுதிப்படுத்தும். ஓகேங்களா? அடுத்து கிடைக்கும் பாருங்க, ஸ்கி சீவட் லிக்விட் ஃபர்டிலைசர், சீவட் லிக்விட் ஃபர்டிலைசர் சொல்லக்கூடியது, அதாவது கடல் பாசி, அதாவது கடல் பாசி திரவ உரம், கடல் பாசி திரவ உணவு பாருங்க. சீவட் லிக்விட் ஃபர்டிலைசர் சொல்லக்கூடியது SLF சொல்லக்கூடியது, அதை சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர் சொல்லக்கூடியது. கண்டென்ஸ் பாருங்க, சைட்டோகைனின், சைட்டோகைனின் ஜிப்பலின் அண்டு ஆக்சின் அப்பார்ட் ஃப்ரம் த மேக்ரோ அண்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின், ஜிப்பலின் மற்றும் ஆக்சிஜன் இதை கொண்டு கடல் பாசி திரவ உரமானது ஹெல்ப் எனப்படும் ஒரு வகையான நூற்றம்பது மீட்டர் உயரம் வளரும் பழுப்பு நிற கடல் பாசி தயாரிப்படுகிறது. அது என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா சீவீட் லிக்விடு சொல்லியாச்சுன்னா அது ஒரு கடற்பாசி, அதாவது கடல் பாசி திரவ உரம் என்று பெயர், கடல் பாசி திரவ உரம் என்று பெயர். இது பாருங்கவேன் பெரு மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் மட்டுமின்றி, இந்த உரத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்துக்கள் மட்டும் கிடையாது, ஜிப்பலின் இருக்கு, சைட்டோகைனின் இருக்கு, ஆக்சின் இருக்கு, இதெல்லாம் காணப்படுது. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா குரோத் ஹார்மோன், பிளான்டுடைய குரோத் ஹார்மோன் இதில் காணப்படுன்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் சீவேட் ஃபர்டிலைசர், மோஸ்ட்னா குறிப்பிடத்தக்க மேட் ஃப்ரம் ஹெல்ப்னு சொல்லக்கூடிய, ஹெல்ப்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரௌன் ஆல்கையை காணப்படும். அந்த ப்ரௌன் ஆல்கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலில் காணப்படுது. அதோடைய ஹைட் வந்து 150 மீட்டர். இது ஒன் மார்க் வைக்கலாம், ஒன் மார்க் வரும். இந்த லிக்விட் சீவேட் வாட்டர் இஸ் நாட் ஓன்லி ஆர்கானிக் பட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஆட்ரூன், இது வந்து 150 மீட்டர் வளரக்கூடிய ஒரு ஆல்கை இருக்குது, அதிலிருந்து இந்த பாசி அதாவது இந்த கால திரவ உரம் வந்து கரிம உரமாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு உயர்ந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. சுற்றுச்சூழலில் இட் இஸ் நாட் ஓன்லி ஆர்கானிக், இது வந்து நாட் ஓன்லி ஆர்கானிக்கே தவிர பட் ஆல்சோ ஈகோ ஃப்ரெண்ட்லினா இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த பாருங்க, இந்த ஆர்கனேட்ஸ் இன் த சீவிட் ரியாக்ட் வித் த மெட்டல்ஸ் இன் த சாயில் ஃப்ரம் த லாங் கிராசஸ் லிங்க்டு பாலிமர்ஸ் லிங்க்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஜினேட்டுகள் கடல் பாசியில் உள்ள ஆல்ஜினேட்டுகள் மண்ணில் உள்ள உலோகங்களும் வினை புரிந்து நீண்ட ஒன்றுக்குடன் குறுக்கே இணைந்து பாலிமர்களை உருவாக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் அதாவது கடல் பாசியில் இருக்கக்கூடிய ஆல்ஜினேட்டுகளும் மண்ணில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸோட வினை புரிந்து ஒன்று கொண்டு ஒரு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளணும், பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிராஸ் லிங்க் பாலிமர் இந்த சாயில், ஓகேங்களா, மெட்டல்ஸோட இணைஞ்சு. அடுத்து பாருங்கள், திஸ் பாலிமர்ஸ் இம்ப்ரூவ் த க்ரூமிங் இந்த க்ரூமிங் இந்த சாயில், க்ரூமிங் இந்த சாயில். இது என்ன செய்யுதுன்னா அந்த பாலிமர் வந்து பாருங்கள் பாலிமர் வந்து மண்ணுடைய மண்ணில் மண்ணை சிறு துகளாக துகளாக்குவது மட்டும் இல்லாமல் நீர் அதாவது நீர் பட்டதும் விரைந்து ஈர்ப்பு தன்மையை நீர் தக்கது. இந்த பாலிமர் இல்லைங்களா, அந்த பாலிமர் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா நீரில் இருக்கு பாலிமர் என்ன செய்யணும்னா மண்ணில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து சிறு சிறுசாக உடைச்சிடும், உடைச்சிட்டு நீர் ஈரப்பன்மையை வந்து அதிக நேரம் தாங்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க, தாங்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இவை இயற்கை வேளாண்மை தவணைக்கு மாவுச்சத்தை அழிக்க பயன்படுது. எது இந்த பாலிமர் எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கார்டனி விச் ப்ரொவைட் கார்போஹைட்ரேட் ஃபார் த பிளான்ட்ஸ், அதாவது நிறையான ஊட்டச்சத்து அதாவது அதிகமான கார்போஹைட்ரேட் சத்துக்களை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோல இந்த சீவிட் ஹேஸ் மோர் தென் 70 மினரல்ஸ், அந்த சீவிட்டில் வந்து கடல் பாசியில் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட கனிமங்கள், கனிமங்கள் இருக்குது, விட்டமின்கள் இருக்குது, நொதிகள் இருக்குன்றாங்க. அதாவது பாருங்கள் அந்த சீவிட்டில் என்னென்ன இருக்குன்னா
செவன்டி மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ், என்சிட்லாம் இருக்கிறாங்க. இட் ப்ரொமோட்ஸ் விகாரஸ் க்ரோத். இது வந்து விகாரஸ் க்ரோத்னா வேகமாக வளர்ச்சி, அதாவது வேக வளர்ச்சி, அதாவது தாங்களுடைய அதாவது அபிரதமான வளர்ச்சி, அதாவது அபரிதமான வளர்ச்சிங்க, அபரிதமான வளர்ச்சிக்கு இந்த இது உதவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, த பிளான்ஸ் இட் ப்ரொமோட்ஸ் சாரி இம்ப்ரூவ் ரெசிஸ்டன்ட் டு பிளான்ஸ் ஃப்ரோஸ்ட் அண்ட் டிசீஸ். இது என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உறைமணி நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே நேரத்தில் உறைமணி, இந்த ஃப்ராஸ்ட்னா உறைமணி, அதையும் தாங்கும் நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறாங்க. அடுத்து சீட்ஸ் சாக்கு சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் ஜெர்மினேட். எக்ஸ்ட்ராக்ட் ஜெர்மினேட்னா அதாவது கடற்பாசி இருக்கு திரவத்தில் வந்து விதைகளை ஊற வைத்து, அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சீடு சோக்குடுனா ஊற வைக்கிறது, சோக்குடு சீவிட் அப்படின்னா இந்த சீவிட்னா திரவத்தில், அந்த கடற்பாசி திரவத்தில் விதைகளை ஊற வச்சு அதுக்கடுத்து அதை வந்து கல்டிவேட் பண்ணால் அது வந்து ஜெர்மினேட் ஆகும். அதே மாதிரி குயிக்காக ரேப்பிட்லி டெவலப் இந்த பெட்டர் ரூட் சிஸ்டம், அதில் வந்து வேர் அமைப்பு வந்து நல்லா இருக்கும், வேறவும் நல்லா டெவலப் ஆகும் சொல்கிறாங்க. வேறு அமைப்பு வந்து நல்லா டெவலப் ஆகும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பயோஃபெஸ்டிசைட்ஸ். அடுத்து பயோஃபெஸ்டிசைட்ஸில் போயிடுது. பயோஃபெஸ்டிசைட்ஸ் சொல்லியாச்சுனா உயிர் பூச்சிக்கொல்லின்னு போயிடுது. உயிர் பூச்சிக்கொல்லி பயோஃபெஸ்டிசைட்ஸ் ஆர் பயாலஜிக்கலி பேசுகிற ஏஜென்ட்ஸ் யூஸ் டு ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் பிளான்ட் பெஸ்ட். கண்ட்ரோல் ஆஃப் பிளான்ட் பெஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உயிர்களை அடிப்படையாக கொண்டு தாவர நோய்களை கட்டுப்படுத்தும் பூச்சிக்கொல்லி. உயிர்களை அடிப்படையாக கொண்டு, உயிர்களை அதாவது உயிர்களை வந்து அடிப்படையாக கொண்டு தாவர நோய் உயிர்களை கட்டுப்படுத்தும் பூச்சிக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லி எனப்படும். என்னென்னா, பயோஃபெர்டிலைசர் ஆர் பயாலஜிக்கல் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ், அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பிளான் பெஸ்ட் தராங்க. தே ஆர் இன் ஹை யூஸ் டியூ டு த நான் டாக்ஸிக். இதில் வந்து எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இருக்குது, நச்சுத்தன்மையும் இருக்காது. வேதி அதே மாதிரி நேரத்தில் சேப்பர் அண்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கேரக்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பல, இது வந்து பூச்சிக்கொல்லி வந்து ஒரு நன்மை அற்றது, அதே நேரத்தில் மலிவாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தன்மை கொண்டாது இருப்பதனால் இது அதிக அளவில் பயன்படுத்தும். இப்போ பூச்சிக்கொல்லியை பாருங்கவே, அதை நம்ம பயன்படுத்தணும்னா அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லினா நுண்ணுயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, நச்சுத்தன்மை கிடையாது, பாதிப்பு ஏற்படுத்தாது, அதனால இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கம்பேர்ட் டு கெமிக்கல் ஆர் என்னது சிந்தட்டிக் பெஸ்டிசைட்ஸ். சிந்தட்டிக் பெஸ்டிசைட்ஸ் தான் கெமிக்கல் உரங்களும் சரி, அதேமாதிரி செயற்கை உரங்கள் பயன்படுத்துறாங்க இல்லையா, அதுலேருந்து இது மாறுபட்டதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இது வேறுபட்டது. அப்போ பயோஃபெஸ்டிசைட்ஸ் ஹவ் பிகேம் எ இன்டக்ரல் காம்பவுண்ட் ஆஃப் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் டேர்ம்ஸ் என்விரான்மெண்டல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் ஆட்ரிபியூட்டட் இன் டு யூஸ் கெமிக்கல்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அதாவது இது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, வேதிப்பொருளால் ஏற்படும் சூழல் மற்றும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளினால் இந்த பூச்சிக்கொல்லி வந்து நோய்குறி மேலாண்மையில் ஒருங்கிணைந்து உட்புறமாக உள்ளன. அதாவது கெமிக்கலால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி செய்யும், கெமிக்கல் உரங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை இது சரி செய்து இது பயன்படுத்துறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து ட்ரைகோடெர்மா சிட்டினம். ட்ரைகோடெர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு நார்மல் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ட்ரைகோடெர்மா இட் இஸ் ஃப்ரீ லிவிங் ஃபங்கை. இது வந்து என்னது, ஒரு சிட்டினம் தான், அது மண்ணில் வேறு தொகுப்பில் தனித்து வாழக்கூடிய பூஞ்சைகள். இது என்ன சொன்னேன், ட்ரைகோடெர்மா சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து ஃப்ரீ லிவிங் பங்கை, ஃப்ரீயாக தனியாக வாழக்கூடிய பங்கை தான். ஆனால் காமன் இன் சாயில் ரூட் ஈகோசிஸ்டம். இது எங்கன்னு மண்ணையும் வேறு தொகுப்புலையும் வாழக்கூடியது, மண்ணையும் வேறு தொகுப்புலையும் வாழும், மண்ணையும் இருக்கும், ஒவ்வொரு தாவரையும் வேறு தொகுப்புலையும் வாழக்கூடியது. தே ஹவ் பீன் ரெக்கக்னைஸ்டு அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வேறொன்றும் மண்ணுடனும் சுற்றுடனும் நெருங்கி தொடர்புடையது, அதனால இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு காரணியாக, அதாவது தொடர்புடைய காரணியாக கருதப்படுது. இவை வந்து உயிரை கட்டுப்படுத்தும் காரணியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற காரணம். இது வந்து உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய, உயிரை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய காரணியாக செயல்படுறாங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, த கண்ட்ரோலா பிளான்ட் டிசீஸ். கண்ட்ரோலா பிளான்ட் டிசீஸ் அப்படின்னா தாவர நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ட்ரைகோடெர்மேட்டாக இருக்குது. தாவரங்களில் வரக்கூடிய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி என்ஹான்ஸ் ரூட் க்ரோத் டெவலப்மெண்ட். அதாவது வேர் பார்த்தீங்கன்னா வேர் பெருக்கத்தை, அதாவது வேரின் வளர்ச்சி பெருக்கத்தை, வேரின் வளர்ச்சி பெருக்கத்தை திறம்பட செய்ய இது பயன்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் பயிர் உற்பத்திக்கு இது பயன்படும் சொல்கிறாங்க. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஏபயோட்டிக்ஸ்னா உயிரற்ற காரணங்களின் இறுக்கத்தை, ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா இருக்கும். அப்போ உயிரட்ட காரணிகள் மூலமாக தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய இறுக்கத்தை
இது கட்டுப்படுத்த உதவும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேக், ஊட்டச்சத்துக்களை உள்ளெழுக்க, அப்டேக் அண்ட் யூசஸ் நியூட்ரியன்ஸ், அதாவது ஊட்டச்சத்துக்களை உள்ளெழுக்க இது பயன்படும் சொல்கிறாங்க. ஊட்டச்சத்துக்களை உள்ளெழுக்க இது பயன்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கெவோரியா, அடுத்தது பிரிச்சரி,